வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. உங்களுடைய ஆணித்தரமான கேள்விகளுக்கு, உங்களுடைய அசைத்து பார்க்கும் கேள்விகளுக்கு, உங்களுடைய டங் பிளக்கிங் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரே நிகழ்ச்சி கமெண்ட்ஸ் கஷ்டங்கள். முதல் கமெண்டாக கேட்டுக்கிறாரு ஆனந்த் நாயுடு. ஆனந்த் நாயுடு அப்படின்றவர், ராண்டி பேசாமல் இந்த யூடியூப்லாம் தூக்கி போட்டு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகிடுங்க. நான் உங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன கவுன்சிலர் ஆகிடுறேன். ரெண்டு பேரும் ஓசியிலேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்லாம். யோ ஆனந்த் ஆகிடும், உன்னையெல்லாம் கட்சியில் சேர்த்துட்டா, இல்லை நான் தான் உருப்பிடுவனால நீ தான் உருப்பிடுவியா? கட்சியில் ஆரம்பித்து ஓசியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிற எட்ட ஆளி அடினு. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணால் மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கேன். ஒரு ரோடு கான்ட்ராக்ட் டெண்டர் எடுப்போம், ஒரு 200-2000 கோடிக்கு டெண்டரை போடுவோம், 200 கோடி கமிஷன் அடித்து ஈசிஆரில் ஒரு பங்களா என்ன ஈசிஆரில் ஒரு 4 தெருவு மொத்தமாக வாங்குவோம். எட்ட ஆளி அடிடு, என்ன விவரம் புரியாத இருக்கிற, இல்லை ஒரு 2 டீ ஷாப்பை போடுவோம், அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆகுவோம். இந்த வேலையெல்லாம் பார்க்காம நீ ஓசியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட வேண்டியிருக்கேன். நான் ஆனந்தாயிடும், உங்களை கட்சியில் நான் சேர்க்க மாட்டேன். அடுத்தாக சிவகுரு வெட்டெக்ஸ்வலி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்கிறாரு. அதாவது இந்த சூஸ் யுவர் கிளைமேக்ஸ் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், பேண்டர் ஸ்நாச், பிளாக் மிரர் அப்படின்றத பற்றி. அது ஒரு வந்து நான் வாட்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போட்டிருக்கிறாரு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட எவ்வளோ காசு வாங்கினீங்கண்ணா சார் அப்படின்னு சிவகுரு கேட்டுக்கிறார். ஐயோ சத்தியமாக நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட காசுலாம் வாங்கலையா, டப்புக்குயா? எனக்கு அது பார்த்தேன் ஒரே பரபரப்பாயிட்டு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைப்பேன். நானே ஒருத்தன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தன் பாஸ்வேர்டு ஐடி வாங்கித்தாயா, அந்த உண்மையை நான் இப்போ சொல்லிடுறையா, நான் வந்து காசு கட்டி பார்க்கலையா? நானே இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட 1 மாதமாக கேட்டு கடைசியாக அவன் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தான், அதை தாயா பார்த்தேன். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அடுத்தாக இந்தியாவின் பணக்கார எம்எல்ஏ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கமெண்ட் போட்டுக்கிறாரு, ஈ வில் பேண்ட் த ரிஸ்க், ராண்டி யூ ஆர் லுக்கிங் வெரி வெரி ஃபேட், ப்ளீஸ் ரெடியூஸ் வெயிட் ப்ரோ. ஏங்க இவ்வளோ பப்ளிக்காக இந்த விஷயத்தை நீங்கள் போட்டு உடைக்கணுமா, இல்லை நீங்கள் போட்டு உடைக்காத மட்டும் எனக்கு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சா? டெய்லி டெய்லி நான் தான் கண்ணாடியில் பார்த்து குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்கிறனே. மார்ச் 15 என்னை பாருங்கள், சவால் விடுறேன். எதிர்பார்த்து கேட்டேன், ஒரு ரிப்ளை கூட வரல, ஒரு வீடியோ போடல, அட்லீஸ்ட் நான் கமெண்ட் பண்ண 10 கமெண்ட்டுக்கு 1 கமெண்ட் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸ கொட்டி இருக்கிறாரு. ஜிபி ஸ்டுடியோஸ் ஐ எம் ரியலி சாரி. நிறையா கமெண்ட்ஸை தேடுவோம் நாங்கள் உட்காந்து, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கமெண்ட், ஜாலியான கமெண்ட், ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்றப்ப பாருங்க, சில கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகி போய்ட்டு நல்ல கமெண்ட்டு. அந்த மாதிரி தான் உங்களோட விஷயமும் மிஸ் ஆகிடுச்சு ஜிபி ஸ்டுடியோஸ். பட் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிற பதிலே கிடையாது. இதுக்கே நான் 300 எபிசோட் போடலாம். ஏன்னா தந்தி டிவியில் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட விஷயத்தை நான் ஷோவாகவே பண்ணி முடித்தேன். தமிழ் சினிமா 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 எபிசோடுக்கு மேலே ஒரு ஷோவே பண்ணியிருக்கோம் தந்தி டிவியில். அதை விட நான் திருப்பி தான் பண்ண முடியும். குட் கம்பெனி அண்ட் உப்மா கம்பெனி டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கிறீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல் காஃபி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து குட் கம்பெனி டிஸ்கஷன். அப்போது இதெல்லாம் இல்லாமல் 10 ரூபா கொடுத்து நீ கையேந்தி போட்டு போய் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உப்மா கம்பெனி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸு. ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. வாங்க ஐயா, வாங்க. ஜி கே கோகுல் அப்படின்றவர் போட்டிருக்கிறாரு, அந்த சிம்பு வர்சஸ் பால் அப்படின்னு போன வாரம் ஃப்ரைடே கச்சேரிக்கு, அண்ணா செம்மண்ணா, உங்கள் வீடியோ பார்க்காம தூக்கம் வர மாட்டேங்குது அண்ணா அப்படின்னு போட்டிருக்காரு ஜி கே கோகுல். உங்க பாஸ் எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு பாஸ், என்னை பார்க்காம தூக்கம் வர மாட்டேன். ஏயா பொய் சொல்ற, ஏயா அப்படி பொய் சொல்றீங்க? விடு, ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அடுத்து அதே சிம்பு வர்சஸ் பால் அந்த மேட்டரை வந்துட்டு விஷ்ணு ஆர் அப்படின்னு பண்ணுற, ராண்டி நீங்கள் அடுத்த சிஎம் ஆனால் நாங்கள் எல்லோரும் தினம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அதில் அந்த பேர் அந்த விஷ்ணு கேட்டுக்கிற அந்த நர்ஸு நம்பர் கிடைக்கும். ஏ போன வாரமே நான் சொன்னேன்ல நர்ஸு நம்பர் கொடுத்தேன்னா நான் மாமா ஆகிடுவையா, அதனால் அதை ரெண்டு கேட்காது கேட்டு. உங்களை இந்த ஏரியா மாமான்னு நினச்சேன், வர மாமா. அடுத்து
ஷாலினி யாதவ் அப்படின்ற ஒரு முக்கியமான கமெண்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக தேங்க்யூ வெரி மச் ஷாலினி யாதவ் இந்த கமெண்ட்டை சொன்னதுக்காக. ஒரே ஸ்டைலில் பண்ணுறீங்க ப்ரோ, 2-3 வீடியோஸ் பார்க்கலாம் பட் அதுக்கு மேலே என்னால் முடியல, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக ஃபீல் ஆகுது, போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷாலினி யாதவ் போட்டிருக்கிறாங்க. பட் இந்த கமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானும் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆமாம், இதே கேள்வி நீங்கள் ஏன் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு அது புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கேளுக்கலை. ஜெயசுதா ராஜேந்திரன் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டுருக்காங்க, ஹே த வே யூ டேக் த கமெண்ட்ஸ் இஸ் ரியலி அப்ரிஷியபிள் அப்படின்னு ஜெயசுதா ராஜேந்திரன் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய அடி வலிச்சு பட்டு சாட்டை அடி வாங்கி சட்டையை கழட்டி காட்டணிச்சுங்க, அப்படியே புண்ணு புண்டாக தெரியும், வெளியில தான் சிரிக்கிறோம் உள்ளுக்குள்ளே குபுரிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தாக ராக் ஸ்டார் அப்படின்றவங்க இந்த போன வாரம் இடியட் பாக்ஸை பார்த்துட்டு, ஏய் தமிழுக்கு அபோஷன் ஆயிடுச்சு, இது தெரியாமல் நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க, ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது, ஏகப்பட்ட பேர் ஏய் தமிழுக்கு அபோஷன் ஆயிடுச்சு, தமிழுக்கு அபோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழுக்கு அபோஷன் ஆயிடுச்சுன்ற மேட்டரை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் மட்டும் அப்படியே அந்த சீரியல் அப்படியே எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்காங்க. ஓகே, கமெண்ட்ஸ் கஷ்டங்களில் இந்த வாரத்தோட கமெண்ட் ஆஃப் த வீக், நீங்கள் கேட்குற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அது கமெண்ட் ஆஃப் த வீக்கில் ஃபீச்சர் ஆகும். அந்த வகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி நான் ஃபீல் பண்ணேன், ஜி சிஎம் பிஎம் சேலரி டீடைல்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு அபு வோன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு, இந்தியாவோட ரிச்சஸ்ட் எம்எல்ஏஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு. எஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான், எல்லாருமே நம்ம எப்பவுமே யோசிப்போம் அவருக்குலாம் நிறையா சம்பளம் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடியோட சம்பளம் ஒரு மாதத்துக்கு 1.6 lakhs, 160,000 பிரைம் மினிஸ்டர் மோடியோட சம்பளம். அதில் வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிறது 50,000, அது இல்லாமல் ட்ராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் இந்த ஃபோன் அலவன்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து 160,000. இது இல்லாமல் ரேஸ்கோர்ஸ் ரோடில் ஒரு தனி பங்களா பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் அப்படின்ட்டு தனியாகவே அவருக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் கம்ப்ளீட்டாக அவருக்குட்டான எல்லா எக்ஸ்பென்சஸும், அவர் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், மற்றபடி அவரோட ஃபுட்டு, அவரோட செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ், அவருடைய காரில் போகிறது பெட்ரோல், இது எல்லாமே இந்த சம்பளம் இல்லாமல் தனியாக அவருக்கு கொடுக்குற அதெல்லாம் ஸ்பெஷல் அலவன்சஸ். அதெல்லாம் வந்து தனி பட்ஜெட், தனி பில்லு. பட் ஒரு பேசிக்கான ஒரு சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு மாதம் 160,000. ரைட், இப்போது சிஎம்மோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. தமிழ்நாட்டு சிஎம்மும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு மாதத்துக்கு 105,000 அப்படின்றது ஒரு எம்எல்ஏவோட சம்பளம். சிஎம்மும் ஒரு எம்எல்ஏ தான், ஸோ அவருக்கும் 105,000. இது இல்லாமல் எம்எல்ஏஸ்க்கு இருக்கிற அந்த படிகளை தாண்டி இவருக்கு ஸ்பெஷல் அலவன்சஸ் ஒரு சீஃப் மினிஸ்டராக நிறையா இருக்கும். எம்எல்ஏஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஹாஸ்டல் மட்டும்தான் அலாட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சீஃப் மினிஸ்டருக்கு செப்பரேட்டான ஒரு வீடே அலாட் பண்ணியிருப்பாங்க. அதே போல தான் செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு கேர் டேக்கர், பர்சனல் பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக இதெல்லாம் செப்பரேட்டான அதெல்லாம் தனி செலவுகள். பட் ஒரு தனி ஒரு ஆளாக ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு 105,000 அப்படிங்கிறது சிஎம்மோட சம்பளம். ஹோப் திஸ் இந்த விஷயங்கள், இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வார கமெண்ட்ஸ் கஷ்டங்களில் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு நாளைக்கு வழக்கம் போல் இடியட் பாக்ஸ் வந்துடும், மறக்காமல் அதையும் பார்த்து சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு புதுசாக என்ன மாற்றங்கள், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிச்சடியில் கொண்டு வரலாம், நீங்கள் என்ன எங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் ப்ளீஸ் டூ கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்க. யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, அனைத்தும் ஜாலியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.